வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இரண்டு முக்கியமான கேள்விகள் கடந்த ஒரு மாசமா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனும் கேட்கக்கூடிய கேள்வி. நம்பர் ஒன்னு, பிபிசி டாக்குமெண்ட்ரிய எதற்காக இந்தியாவில் பாஜக அரசு பேன் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், அதானி ஸ்கேம், இது பற்றி ஒரு விளக்கம். இதையே தான் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி இதற்கு நீங்கள் உரிய விளக்கம் வந்து அரசு தரப்புலேருந்து வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க. இந்த இரண்டு கேள்விகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டுமே வந்து இந்த பிஜேபி பிஜேபியையும் பிஜேபி நடத்துகின்ற ஒன்றிய அரசாங்கத்தையும் பற்றிய சில உண்மைகளை வெளிப்படையாக கொண்டு வருவது அப்படிங்கிறது பிபிசியும் ஹிண்டன்பர்க்கும் சொல்கிறது. இப்போ பிபிசி சொன்னதில் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து நடுநிலைமையோடு சொல்லியிருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு இந்த நேரத்தில் ஏன் இதை கொண்டு வந்தாங்க, 2002 நடந்த ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக வந்து எழுது. ஆனால் எந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க, எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் சொல்லப்படுபவை உண்மை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பிஜேபி தயங்கக்கூடாது. சொல்லப்படுபவை உண்மை இல்லை என்றால் அதற்கு மறுதளிக்கவும் அவர்கள் தயங்கக்கூடாது. ஆனால் அவங்க ரெண்டையுமே செய்யலை. அவங்க ஒரேடியாக அதை பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் அதை கொண்டு வராதிங்கன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. இந்த யூடியூப் ட்விட்டரில் பார்க்காம இதில் மொபைல் ஃபோனில் பார்த்தவங்களை முதற்கொண்டு அவங்க மேலே தடியடி நடத்துறது, இந்த மாதிரியான அராஜக செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து ஜேஎன்யூவில் வந்து பவர் கட் பண்ணியிருக்காங்க, தடியடி நடந்திருக்கு. அது எல்லாம் நடந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடிபட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 20 நாள் கழித்து வைஸ் சான்சலர் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறாங்க. இது நம்ம பிரதம மந்திரி என்ன பண்ணார், முஸ்லீம்களை எதிர்த்து ஏதாவது ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா அவங்க நல்லா அடிபட்டு மிதிபட்டு ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது இந்தியா எல்லாருக்கும் சொந்தம் பேர், அது முத நாளே பேச மாட்டார். அது மாதிரி தான் இந்த வைஸ் சான்சலரும் பேசியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இது எந்த அளவிற்கு சில பவர்ஸ் தட் பி, அதிகார மையத்தில் உள்ளவர்களின் ஆதரவின்றி இத்தகைய அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸில் வந்து ஈடுபட்டிருக்க முடியாது அப்படிங்கிறது. இதில் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதானியுடைய பற்றி ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதானி வந்து இஸ் அ வெரி ஷார்ப் பிஸ்னஸ் மேன். அவர் எந்த தொழிலெலாம் ஆரம்பித்து எந்த தொழிலெலாம் அவர் வந்து கைப்பற்றினாரோ அந்த தொழில்கள்லாம் கேஷ் கவுஸ், மிகுந்த வருமானம் தரக்கூடியவை. அதானி போர்ட், ஒரு போர்ட் வந்து நஷ்டத்தில் இயங்கவே முடியாது. அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டது, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதில் எது பிரச்சனைக்குரியது, அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த லாங் டேர்ம் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா இதுவும் கடந்து போகுங்கிற ஃபென்டாஸ்டிக் மனநிலை உள்ள இந்தியர்கள்ட்ட இதுவும் கடந்து போகும். அதனால வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த ஷேர் ப்ரைஸ்லாம் மேலே போகும். ஆனால் இதில் எது தவறுனா, இவங்க எப்படி இந்த இதை வாங்கினாங்க, ஒரு 10-15 ஷெல் கம்பெனியை வந்து டேக்ஸ் ஹேவனில் ஒன்றில் வந்து அதானி இந்த அதானுடைய அண்ணன் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, ஹிண்டன்பர்க் சொல்கிறாங்க. அந்த ஷெல் கம்பெனியிலேருந்து இந்த ஷேர்லாம் வந்து வரும்போது ஷேருக்கு வந்து இவங்க வந்து பம்ப் பண்ணுவாங்க பணத்தை இந்த கம்பெனியில். எக்கச்சக்கமாக இந்த ஷேர் வாங்கும்போது என்ன ஆகும், ஷேரில் என்னமோ இருக்குன்னு சொல்லி ஷேர் விலை ஏறிக்கிட்டே போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஷேர் விலை ஏறிக்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க, தங்களுடைய நல்ல லாபத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஷேர் விலை கீழே குறையாது. காரணம் என்னென்னா, அதுக்குள்ளே கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும், அதனால ஷேர் விலை குறையாது. அப்போது இந்த மாதிரியான ஷேர் விலையை காமிச்சு அந்த ஷேர் மதிப்பை காமிச்சு புது புது லோன் எல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க, இது வந்து ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் சொல்கிறாங்க. பல ரிப்போர்ட்டுக்கு மத்தியில் இது ஒரு ரிப்போர்ட் அவங்க சொன்னதில். இன்னொன்று வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இப்போ எல்ஐசி வந்து நிறைய ஷேர் புது புது கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய பார்ட் ஆஃப் தேர் ஜாப், அப்படி இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய லாபத்தை பெருக்கிக்கிறது. ஆனால் அதில் வந்து ஒன் ஆஃப் தி கார்டினல் பிரின்சிபல்ஸ், இப்போ நீங்களும் நானும் 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா 1 லட்சத்தையும் ஒரு கம்பெனியில் போட மாட்டோம், ஒரு 7-8 கம்பெனியில் போடுவோம். அப்படின்னா லாப நஷ்டம் வந்து ஒரே அடியாக போகாதுன்னு. அதே மாதிரி தான் பெரிய கம்பெனிகளும் பண்ணணும். ஆனால் இவங்க எவ்வளவு வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, கம்பெனிகளுடைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அதில் 24 விழுக்காடு ஒரே ஒரு குரூப் அதானி குரூப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி ஏறக்குறைய 24,000 கோடி ரூபா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 30,000 கோடி ரூபா 24 விழுக்காடு வருது. இது வந்து இட் இஸ் நாட் அ வைஸ் ஃபினான்ஷியல் டெசிஷன். இது வந்து எல்ஐசி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே வர்றாங்கிறது நம்ம நினைவில் கொள்ளணும்.
அதே மாதிரி தான் எஸ்பிஐயுடைய எம்எஃப் வந்து இங்க 4,000 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அதானி குழுமத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் அவங்களுடைய கோல் கம்பெனிக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருந்தது, ஆஸ்திரேலியாவிலேயே எதிர்ப்பு இருந்தது, ஆஸ்திரேலியாவிலேருந்து லோன் வராதுங்கிற நிலைமை இருந்தது. எஸ்பிஐ முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அடுத்தது கொடுத்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து அழுத்தத்தின் காரணமாக கொடுக்கப்பட்டனவா? ஏன்னா இது நார்மல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் கிடையாது. இது எல்லாம் வந்து ஹிண்டல்பர்க் வந்து 80க்கு மேலே கேள்வி கேட்டிருந்தாங்க அதானி கிட்ட. அதானி வந்து 3 நாள் டைம் எடுத்து ஒரு 200 பக்கத்துக்கு ஒரு இது பதில் கொடுத்தாங்க. அந்த பதில் கொடுத்ததுக்கப்புறம் ஹிண்டல்பர்க்னு சொன்னாங்க, நாங்கள் கேட்ட கேள்வி 80க்கு மேலே, ஆனால் நீங்கள் ஏறக்குறைய 20க்கு தான் பதில் கொடுத்துருக்கீங்க. அந்த பதிலும் ஸ்ட்ரைட்டான பதில் கிடையாது, மழுப்பி மழுப்பி பதில் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உங்கள் மேல் சுமத்திய குற்றச்சாட்டுகளிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம்தான் காங்கிரஸ் முதலான எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து பார்லிமெண்ட்ல எழுப்பணும்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல எழுப்பணும்னு டிசைட் பண்ணும்போது என்னாச்சு, முதல்ல வந்து அவங்களுடைய மோஷனுக்காக வேண்டி ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ஒரு லெட்டர் கொடுப்பாங்கல்ல, அந்த லெட்டர் வந்து முறையானதாக இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர் இதையும் ரிஜெக்ட் பண்ண, காங்கிரஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சின்னு நினைக்கிறேன், ரெண்டையுமே வந்து ஸ்பீக்கர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ ஸ்பீக்கர் ரிஜெக்ட் பண்ணால் பார்லிமெண்ட்டு தொடர்ந்து வந்து சம்பிக்குது. அப்போ டிஎம்சி மாதிரியான கட்சிகள் வந்து சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு வேறு பிரச்சனைகளும் இருக்கே, எங்களுடைய மாநில பிரச்சனைகளும் இருக்கே, அதனால் நம்ம தொடர்ந்து இது மாதிரி சம்பிக்க வைக்க வேண்டாம், பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் கேள்வி எழுப்புவோம். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் கேள்வி எழுப்புறதுன்னா, இவர் ஏற்கனவே இதுக்குன்னு தனி விவாதம் நடத்தணும்னு கேட்டதை ஸ்பீக்கர் வந்து சபாநாயகர் வந்து ஏற்றுக்கல, அவைத்தலைவர் மறுத்து விட்டார். அது பெட்டிஷன் சரியாக இல்லை, அப்ளிகேஷன் சரியாக இல்லைன்னு மறுத்துட்டார். அப்போ எப்போ எழுப்ப முடியும்? பிரசிடென்ட்ஸ் அட்ரஸுக்கு மேலே வழக்கமாக வந்து அது மேலே வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க எதிர்கட்சி, அதுக்கப்புறம் பிரதம மந்திரி அதுக்கு பதில் சொல்லுவார். இது வந்து ஒரு நடைமுறை வழக்கம். ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, பிரசிடென்ட் ஸ்பீச்சில் மேலே எதிர்கட்சிகள் என்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் பிரதமருக்கு கிடையாது சட்டப்படி. பிரசிடென்ட் வந்து ஒரு உரை நிகழ்த்தினாங்க, அந்த உரை மேலே வந்து எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் எழுப்புனாங்க, அதுக்கப்புறம் அந்த உரை வந்து சரியாக இருந்ததுன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் பேசினார், அவ்வளவுதான். இவர் அந்த இவங்க கேட்ட பின் பாயிண்டட் கொஷனுக்கு பதில் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. இவங்க பின் பாயிண்டட் கொஷின் கேட்டார். இவர் வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப சிறப்பாக பேசினார், கேட்டார் எத்தனை தரம் இவர் வந்து உங்கள் கூட பிரயாணம் பண்ணியிருக்காரு, எத்தனை தரம் வந்து அவர் கூட்டு போய் அவருக்கு காரியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஒரு இது ஆன்டி கான்ஸ்டியூஷன் மாதிரி உங்களுக்கு தெரியல, அன்கான்ஸ்டியூஷன் மாதிரி தெரியல, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டார். அடுத்து எங்கள் ஊர் பொண்ணு புரட்சி தலைவி, உண்மையான புரட்சி தலைவியாக நான் நினைக்கிறது, மகுவா மொய்த்ரா பெங்காலிருந்து, அந்த பொண்ணு கேட்டுச்ச கேள்வி எல்லாரும் வாயடிச்சு போய் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் சத்தமோட பார்த்தாங்க, சத்தமோட பார்த்தபோது அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து அந்த எம்பி வந்து இதில் சொன்னாங்க ஸ்பீக்கர்கிட்ட, மிஸ்டர் ஸ்பீக்கர் சார், ஐ ரிக்வஸ்ட் யூ டு பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி, உங்கள் கடமையை செய்யுங்கள். திரும்ப திரும்ப கேட்டாங்க. அவருக்கு வேறு வழி இல்லை, அவங்கள பார்த்து நீங்கள்லாம் சும்மா இருக்கீங்களா இல்லை உங்களை வெளியில் போய் சொல்லவா அப்படின்னு அவரே கேட்குற அளவுக்கு அமைதி நிலவுக்கப்புறம் இவங்க வரிசையாக பேசினாங்க, இந்த குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நடந்தது தான் இந்திய ஜனநாயகத்தின் கரும்புள்ளின்னு நான் நினைக்கிறேன். பிரதம மந்திரி வந்து வந்தார், அவர் பிரசிடென்ட் ஸ்பீச்சுக்கு வந்து ஏற்புரை நிகழ்த்தினார். இது லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் வாஸ் ஒன் ஆஃப் அரகன்ஸ். அதாவது நான் பதவியில் இருக்கேன், நாங்கள் செய்கிறோம், கேட்குறதுக்கு யார், நீங்கள் எங்களை என்ன கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் இருந்தது, வெரி அன்ஃபார்ச்சுனேட். அடுத்து வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதில் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் ப்ரொடக்ஷன் நம்ம எங்கேயோ போயிட்டோம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு, இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலையே, இதெல்லாம் ஒன்று மட்டும் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் காரணங்களாக குறிப்பிட முடியாது அப்படிங்கிறதான உண்மை, அதுக்கு மற்ற இண்டிகேட்டர்ஸ் இருக்கே. அடுத்து வந்து அவர் என்ன சொன்னார், 50 வருஷமாக நாட்டை வந்து காங்கிரஸ் வந்து சீரழிச்சிருச்சு, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போய் கிடந்தது. அதாவது ஒரு பிரதம மந்திரி லெவலில் உள்ளவர் இப்படி அப்பட்டமாக போய் சொல்லலாமா? தட்ஸ் மை க்வெஸ்சன். இப்போ ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம், அன்எம்ப்ளாய்மெண்ட் 2014 இவங்க பதவிக்கு வந்தபோது 20 அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி யூத், இளைஞர்களுடைய வேலை இல்லை வேலையின்மை 20.68 விழுக்காடு இருந்தது. 2021 28.26 விழுக்காடு இருக்கு. இவங்க என்னத்தை சாதிச்சாங்க? இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன யோக்கியதுக்கு இப்படி பேசுறதுக்கு? அடுத்து வந்து நீங்கள் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அதுதான் ஒரு எக்கனாமிக் குரோத்துடைய இண்டிகேஷன். 2014 7.41 விழுக்காடு இருந்தது. அப்புறம் 2015-16 அந்த கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவோம், ஒரு லெவலுக்கு போயிட்டா வளர்ந்துக்கிட்டே போகும், அது மாதிரி வந்து 8.26 இருந்தது. 2017
நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயில் ப்ரைஸ் உலகத்தில் அவ்வளவு கம்மியாக இருந்த நேரம், நமக்கு வந்து நிறைய வந்து பணம் சேவிங் ஆகிற நேரம். 2017 வந்து இவங்க பிஜேபி பீரியடில் 6.80%, 2018 6.45%, 2019 3.74% அது கோவிட்னாலன்னு சொல்லி சொல்லலாம், 2020 -6.60 கோவிட்னாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அது கோவிட்னால மட்டும் இல்லை, இவங்க ஏற்கனவே ஏற்படுத்தி தந்த தவறான பொருளாதார கொள்கைகளின் காரணமாக இது மாதிரி கீழே போச்சு. இந்த ஸ்மால் மீடியம் அண்டு செக்டர் ஒன்று இருக்குது, இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள்னு சொல்லியிருக்கேன், அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ஷேர் வந்து 2019 49.7% இருந்தது, 2022-23 42.67% கீழே குறைஞ்சிருக்கு. ஒர்க்கர் இவங்க வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் வந்து இந்த நாட்டில் 11 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, சின்ன சின்ன செக்டர். அதுவும் இந்த குறு தொழில்கள் இருக்கே, இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களில் 90 விழுக்காடுக்கு மேலே இருக்குது குறு தொழில்கள். இந்த குறு தொழிலில் வந்து இப்போ அது 90 விழுக்காடுக்கு மேலே இருக்குன்னா இந்த 11 கோடியில் 10 கோடி பேர் அதில் வேலை பார்க்குறாங்க. நமக்கு ஒன்று தெரியணும், ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஏறக்குறைய 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 10 கோடி பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 40 கோடி பேர் இந்த நாட்டுடைய 130 கோடியில் 40 கோடி இந்த குறு தொழில்களை சார்ந்திருக்கு. இந்த குறு தொழில்கள் வந்து இவங்களுடைய காலத்தில் நாசமாக போச்சு, இதுதான் உண்மை. தேவையில்லாத டிமானிட்டைசேஷன், அடுத்து சரியான முறையில் கையாளப்பட முடியாத கோவிட் ஸ்டெப்ஸு, இதெல்லாம் சேர்ந்து இதை வந்து நாசமாக்கிருச்சு, இது உண்மை. ஏ இதெல்லாம் பற்றி பிரதமர் பேச வேண்டியதானே? 50 வருஷமாக காங்கிரஸ் நாசமாக்குச்சுன்னு இதை விட ஒரு பொய்யர். காங்கிரஸ் ஆட்சியில் தவறு இல்லாமல் இல்லை, தவறுகள் நிறையா நடந்தது, எந்த ஒரு ஆட்சியிலையுமே தவறு இருக்கும். ஆனால் அடிப்படையை பாருங்கள், இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் குஷ்வந்த் சிங் வந்து ஒரு நாவல் எழுதினார், அந்த நாவலில் உண்மை நிகழ்வுகள் பலவற்றை கூறி ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவல் வந்து குறிப்பிடுவார், பாகிஸ்தான்லேருந்து 1947 August 15 அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர்ற ட்ரெயின் அத்தனையிலையும் முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பிணங்கள், இங்கிருந்து லாகூருக்கு போகிற ட்ரெயின் அத்தனையிலையும் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய பிணங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து சுதந்திரத்தை வாங்கணும், அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து பதவியேற்றுச்சு. குண்டூசி மேனுஃபேக்சர் பண்ண முடியாத நிலைமையில் இவங்களுக்கு வந்து 2014 பதவிக்கு வந்தபோது ஏரோப்ளைன்லேருந்து எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணோம்ல, 10th largest இண்டஸ்ட்ரியல் பவர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்ல, இதெல்லாம் இவருக்கு தெரியாதா? பப்ளிக் செக்டர்னு சொல்லி இவங்க ஒவ்வொன்றா வித்துக்கிட்டு இருக்காங்களே, வித்து இன்னைக்கு பணம் பண்ணுறாங்களே, அந்த விற்கிறதுக்கான பப்ளிக் செக்டர் அந்த காலத்தில் சாபிச்சது யாரு? நேரு தானே சாபிச்சாரு. இவங்களுக்கு நேரு பேரை கெடுத்துடணும், காங்கிரஸை ஒழிக்கணும்னா. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார், இந்த ரெண்டு முக்கியமான கேள்விகளை சார்ந்து பிரதமர் வந்து பதில் சொல்லுவாரான்னு பார்த்தா அது சொல்லாம அதை வேற விதமா டைவர்ட் பண்ற ஒரு டாக்டிக்கை வழக்கம் போல, நாம ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட சரியான பதில் இல்லைன்னா ஒன்னு நம்மளையே சாட வேண்டியது, இல்ல நம்மளை சார்ந்த ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டியது, இல்ல இதை கம்ப்ளீட்டா அன்ரிலேட்டட் ஒரு டாபிக்கா அதை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு யூஷுவல் டாக்டிக்கை தான் இதுலயும் அவர் பயன்படுத்தினாருன்னு நம்ம பாக்குறோம். பார்லிமெண்டே முடக்குறாங்க இந்த அதானியுடைய பத்தி கேள்வி கேட்டு, ஆனா அதானியுடைய பேரையே எடுக்காம 2 நாள் உரையில வந்து அவர் அதானியுடைய பேரை மென்ஷனே பண்ணல அப்படிங்கறத நாம பார்த்தோம். அதானிய பத்தி ஏன் இவர் பேச மறுக்கிறாரு? அதானிய பத்தி நாம ஏன் பேசணும் அப்படிங்கிற பயமா? ஏன்னா இதுக்கப்புறம் இது எப்படி பிளே அவுட் ஆக போகுது, இதுல நாம இப்ப ஏதாவது பேசி இது நமக்கே வந்ததுனே வந்து முடிஞ்சிருமோங்கிற பயமா, இல்ல நம்ம பேசாம இருந்துட்டா நமக்கும் அதானிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியமா? பேசாமல் இருந்தால் அப்படி நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து ஃபோட்டோவை காட்டி பேசினாரு, ராகுல் காந்தி வந்து பிளேனில் 2 பேரும் ஒன்றா போகிறீங்கன்னு ஃபோட்டோவை காட்டி பேசினாரு, எத்தனை தடவை நீங்கள் அதானி கூட போயிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டார். அதாவது கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னால் பதில் இன்னும் பல கேள்விகளை உருவாக்கி விடுங்கிற பயம், அதுக்காக தான் பேசாமல் இருக்கார், அதில் சந்தேகமே இல்லை. இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன் சொல்ல வேண்டியதுன்னு அவருக்கு வந்து இது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லையே, அவர் சொல்ல வேண்டியதுன்னு அவர் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்க, உடனே கேட்பாங்க அவர் மட்டும் தான் வளர்றதுக்கான தகுதி உள்ளவராக இருந்தாரா, இன்னும் 30 பேர் இருந்தாங்களே அவங்களெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணல அப்படின்னு கேள்வி வந்துடும். அந்த கேள்வி பயந்துக்கிட்டு தான் பதிலே சொல்லாமல் இருக்கிறார். அதானிக்கும் இவருக்கும் உள்ள நெருக்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இதை ஒரு மறுக்க முடியுமா? இன்னொரு விஷயம், இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து கண்டிப்பா மோடியுடைய ஒரு இமேஜை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதற்கும் நேரடியாக பதில் சொல்லாம மாறாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க எதுக்கு காந்தியுடைய பெயரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நேருடைய பெயரை யூஸ் பண்ண வேண்டியது தானே, நீங்க நேரு ஃபேமிலி தானே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ரொம்ப ரொம்ப ஒரு இது எப்படி வந்து நம்ம வந்து சொல்றதுனே தெரியல,
ரொம்ப அபத்தமான ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. இதற்கு காரணம் இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரா ஓரளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்காது. மீடியா வந்து பெருசா பேசலைன்னாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிறது உளவுத்துறை மூலமா பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தியுடைய இந்த புத்தெழு இந்த ஒரு புத்தெழுச்சியை பார்த்து மோடி பயப்படுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதனால அந்த ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை வந்து நாசம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? இன்னொன்னு, உளவியல் ரீதியாக மோடி வந்து தன்னை வந்து நேருவோட ஒரு பாராமீட்டரா வச்சு எப்பவுமே கம்பேர் பண்றாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கான்ஸ்டன்டா நேருவை அட்டாக் பண்றதுனால ரெண்டு விஷயம், ஒண்ணு நம்ம ஒருத்தர் ரோல் மாடலா வச்சிருந்தோம்னா அவர் அளவுக்கு நம்ம உயர முயற்சி பண்ணணும், இல்ல அது முடியலன்னா சீச்சி இந்த படம் குழிக்கணும் அவங்கள நம்ம லெவலுக்கு இறக்கி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அதை பார்க்கலாம். இவங்களுடைய தத்துவங்கள் என்ன, எல்லாத்துக்குமே எதிர்மறையா இருந்தவர் நேரு. இவங்களுடைய தத்துவங்கள் ஹிந்துத்துவங்கிறதுக்கு கம்ப்ளீட்டா எதிர்மறையா இருந்தவர். அவர் வந்து தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதும்போது ராமாயணங்கிறது வந்து ஆரியர்களால் எழுதப்பட்ட புனைகதையை எழுதினார். தங்களுக்கு உதவிய திராவிடர்களை குரங்குகளாக காண்பித்தார்கள், தங்களுக்கு எதிர்த்த திராவிடர்களை ராட்சஸர்களாக காண்பித்தார்கள் எழுதினார் நேரு. வந்து அவர் வந்து ஒரு நாத்தியராக இருந்தார். அவர் வந்து உண்மையிலேயே வந்து செக்யூலரிசத்தை விரும்பினவராக இருந்தார். இது எதுவுமே இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நேரு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிதீசிஸ். அதனால் அவர் வந்து நேருவுடைய நேருவிசம்னு ஒன்று இருக்குன்னா அதை வந்து கொலைச்சி விட்டால்தான் நம்முடைய தத்துவத்தை நம்ம வந்து இங்கே வேரூன்று வைக்க முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று, பொலிட்டிக்கலி நேரு ஃபேமிலி வந்து அது வந்து ஒரு குயின் பி மாதிரி, ராணி தேனி மாதிரி காங்கிரஸுக்கு. அவங்கள சுற்றி வந்து மடமடமுடன் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. அவங்கள அடித்து விட்டோம்னா காங்கிரஸ் வந்து செதர்ன நெல்லிக்காய் மூட்டை மாதிரி போயிடும் அப்படிங்கிறது இவங்களுடைய கால்குலேஷன். இப்போ தமிழ்நாட்டில் அதே தான். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து கருணாநிதி குடும்பத்தை வந்து நம்ம வந்து குறி வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து இறக்கி விட்டுட்டோம்னா அடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செதறிடும் அப்படிங்கிறது இவங்களுடைய இது கால்குலேஷன். அதுக்காக பண்ணுறாங்க. இன்னொன்று, நேரு வந்து இவர் தன்னோட வந்து ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிடுற அளவுக்கு இவற்றை வந்து இன்டலெக்சுவல் எபிலிட்டியும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்யூமனும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நேரு பதவி ஏற்றார், எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றார் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது. அதனால் நேருவை பற்றி இந்த இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து கல்யாணமான பெண் வந்து தன்னுடைய இது ஃபேமிலி நேமையும் வச்சுக்கலாம், பேரண்டல் நேமையும் வச்சுக்கலாம், அல்லது கணவனுடைய நேம பேரையும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு என்றைக்குமே இருந்தது. இன்னைக்கு பல பெண்கள் வந்து தங்களுடைய பேரண்டல் நேமை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஃபெரோஸ் காந்தின்னு ஒருத்தரை இந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்க, இந்திரா காந்தி. அதனால தன்னுடைய கணவருடைய பேர் வச்சுக்கிட்டாங்க. இந்த அடிப்படை கூட தெரியாம காந்தி பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார்னா இவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க வச்சு தன்னுடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி, மகாத்மா காந்தி பேரை வச்சுக்கிட்டாங்க. இது கூட தெரியாம பேசுறாரா, அல்லது மக்களை குழப்பணும்னு நினைக்கிறாரா? இதெல்லாம் வந்து ஒரு நாலாந்தர பேச்சாளர் பேசுனா என்னால புரிஞ்சுக்க முடியும். நாட்டுடைய பிரதம மந்திரி அது மாதிரி பேசுறது, அதனால இது ரொம்ப துரதிருஷ்டவசம். பாலிடிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு கீழ்மைத்தன்மை அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள், கசப்பான உதாரணங்கள். நாட்டுடைய துரதிருஷ்டம், இந்தியா இஸ் ஆன் அ கிரேட் எக்கனாமிக் ப்ரோக்ரஷன் இன்னைக்கு வந்து, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இப்ப நியூயார்க் டைம்ஸ்ல சமீபத்தில் ஒருத்தர் எழுதியிருந்த, ஒரு 70 வருஷங்கிறது இந்தியாவுடைய வரலாற்றுல வந்து எந்த ஒரு நாட்டுடைய வரலாற்றுலயும் ரொம்ப பெரிய காலம் கிடையாது. இந்த 70 வருஷத்துல தான் அவங்க வந்து மிக்சட் எக்கானமியை கொண்டு வந்து பிரைவேட் செக்டரை என்கரேஜ் பண்ணி பை ட்ரையல் அண்ட் எரர் வந்து இந்தியா வந்து ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. ஆனால் இப்படி உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்கு எந்த ஒரு பிரிட்டன் இவங்களை தன்னுடைய காலனியா வச்சிருந்ததோ அந்த பிரிட்டனுடைய ஜிடிபியை விட அதிகமான ஜிடிபியா இந்தியா அடைஞ்சிருச்சு, 5th பொசிஷனுக்கு வந்துருச்சு, இன்னும் மேலதான் போகும். ஆனா இந்த மாதிரியான காலகட்டத்துல சுதந்திரத்திற்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை பேணி வளர்த்ததோ அந்த நாட்டில் இன்று அந்த ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கின்றது என்பது மிக மிக வேதனையான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். இப்படி ஜனநாயகம் மறைஞ்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு எகனாமிக் ப்ரோக்ரஷன் போகுதோ அது கீழே வந்துடும். இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. ஆட்சி கலைப்பு பத்தி பேசுறாரு. கிட்டத்தட்ட 90 முறை வந்து ஆட்சி கலைப்பு நடந்திருக்கு, அதுல 50 முறை இந்திரா காந்தி அரசு நடக்கும் பொழுதுதான் நடந்திருக்குன்றது பேசுறாரு. மத்திய மாநில உறவு பத்தி எல்லாம் வந்து பேசுறாரு, கூட்டாட்சி தத்துவம் பத்தி பேசுறாரு. நடுவுல வந்து திமுக ஒரு இடி இடிச்சுட்டு போறாரு இதெல்லாம் சொல்லும் பொழுது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய ஆன்மா வந்து வருத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. உண்மையிலேயே இவங்க அதிமுகவை போட்டு படுத்துற பாட வந்து எம்ஜிஆர் ஆன்மா எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இவங்க சொல்ற இந்த ஆட்சி கலைப்பு கூட்டாட்சி தத்துவம் எல்லாம் பத்தி இவங்க பேசுறாங்களே, இதெல்லாம் இந்த பிரதமர் பேசின இந்த போர்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பிஜேபி பேசினால் சாத்தான் வேதம் போதுகிறது என்று பொருள். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி அவங்க பேசினாங்கன்னா
எம்ஜிஆருடைய இவர் மதுரைக்கு வந்து, அதாவது ஒரு ஒரு பிரதமராக இருக்காரு, போன தடவை எலெக்ஷனுக்கு வந்தபோது மதுரையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, அந்நியார் இவர் சொல்கிறாரு மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் நடித்ததை நான் மறந்து விட முடியுமான்னு கேட்குறாரு. இது என்ன பிரச்சாரம், எந்த அளவுக்கு கீழாக போக முடியும், ஜனங்களை எப்படியாவது மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்தலான்னு பண்ணாங்க. இப்போ அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் இதில் வந்து குறையே இல்லாத ஆட்சி கிடையாது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியில் பல குறைகள் இருந்தன, சந்தேகமே கிடையாது. அந்த ஆட்சி கலைப்புங்கிறதுல அதுக்கு ஒரு உதாரணம். ஆனால் நிறைகள் எவ்வளவு இருந்தன, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டை வந்து சிதறாமல் வச்சிருந்தாங்களே யூரோப்பியன் யூனியன் ஒன்று கொண்டு வந்தாங்க. வெஸ்டில் வந்து வெஸ்ட் யூரோப் வளராததா, அவங்ககிட்ட இல்லாத டெமோக்ரஸியா, அவங்களால யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து கொண்டு வர முடியலையே, கடைசியில் பிரிட்டன் வந்து அதுலேருந்து விலகி போயிட்டாங்களே. இப்படி இருந்த சூழ்நிலையில் இங்கே 500 சமஸ்தானம் இருந்தது. அந்நேரம் வந்து மூணு விதமான இந்தியா இருந்தது, பிரிட்டிஷ் இந்தியா, தி பிரின்சஸ் இந்தியா அண்ட் த ட்ரைபல் இந்தியா. மூணு விதமான இந்தியா இருந்தது. அந்த மூணு விதமான இந்தியாவை ஒன்று சேர்த்து ஒரே ஒரு நாடாக கொண்டு வந்தாங்களே, அது வந்து காங்கிரஸுடைய சாதனை கிடையாதா? அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நார்த் ஈஸ்ட்டில் உள்ளவங்க நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படவே இல்லை. அடிக்கடி நாங்கள் மங்கள் ஆயிடுச்சு, உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. அப்போ இவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் வேறு எங்கே போனாலும் இந்தியாவில் உள்ள அளவுக்கு உங்களால் வசதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது நிஜம்தான், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்றிய அரசு உருவாக்குச்சு. அவங்களுக்குன்னு திட்டங்கள், அவங்களுக்குன்னு அஸ்ஸாமுக்கு வர்றதுக்கு வந்து அந்நேரம் நார்த் ஈஸ்ட்லேருந்து அஸ்ஸாமுக்கு வர்றதுக்கு பிளேனில் வந்து வெறும் 80 ரூபா வச்சுருந்தாங்க. அந்த மக்கள் வந்து விரைந்து வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்துடணும் அப்படின்னு எத்தனையோ திட்டங்கள் அது மாதிரி இருந்தது. பேசுறதுன்னா மணிக்கணக்கில் பேசிட்டு போகலாம். அவங்ககிட்ட குறைகள் இருந்தது. மிஸ்ஸஸ் காந்திக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருந்தது. அதனால வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அப்பாவியான ஜேபியை முன்னாடி வச்சு நம்ம ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்கன்னு பயம் வந்தோடனே எமர்ஜென்சி ப்ரொவிஷனை யூஸ் பண்ணாங்க, தவறு. ஆனால் அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை யூஸ் பண்ண அந்த அம்மா எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலை நடத்தினாங்க. மறந்துடக்கூடாது, தான் செய்த தவற்றுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டாங்க, அந்த தேர்தலில் தோற்றாங்க, தளரலை. ஜனநாயக முறைப்படி மறுபடியும் தேர்தல் போட்டிட்டு 1980 வந்து அவங்க மறுபடியும் பதவிக்கு வந்தாங்க. எதையாவது மறந்துட முடியுமா? ஒருத்தங்களுடைய நிறை குறை ரெண்டையும் பார்க்கணும். தவறு செய்யாத கட்சி இல்லை காங்கிரஸ். அது ஒரு பாட்டில் வந்து சொல்லுவார், தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு எம்ஜிஆருடைய படத்தில் ஒரு பாட்டு வரும். அவங்க பண்ணதெல்லாம் தவறு, பிஜேபி பண்ணுறதெல்லாம் தப்பு, ரெண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. தவறுலேருந்து அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்க, இவங்க தப்பை தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியை கலைச்ச கட்சியோட தான் இன்னைக்கு கூட்டணியில இருக்கீங்கன்னு திமுகவை பார்த்து சொல்றாரு. கம்யூனிஸ்டர் வந்து பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் நாம வந்து எப்படி பாக்குறது? நாத்திய கட்சி என்று அறியப்பட்ட திமுகவுடன் ஏன் பிஜேபி உறவு வைத்துக் கொண்டது? ஏன் இவங்களை பார்த்து கேட்க முடியாதா? அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாது. இதுதான் அரசியல், அதுக்கு தகுந்தபடி அவங்க நடக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இது காங்கிரஸ் வந்து எந்த விதமான ஸ்டேஜஸ்க்கெல்லாம் போச்சு, மிக்சைடு எக்கானமின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு வச்சுருந்தார். மிஸ்ஸஸ் காந்தி வந்த பொழுது மிக்சைடு எக்கானமியில் நடைமுறையில் எவ்வளவு தவறுகள் நடக்குது, கரப்ஷன், இது ஸ்டாக்னேஷன், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பிரைவேட் செக்டரை இன்னும் கொஞ்சம் தூக்குனாங்க. இவர் வந்து நரசிம்மராவ் இன்னும் அதிகமாக தூக்குனார். மன்மோகன் சிங் அதுக்கும் மேலே தூக்கிட்டு போனார். அடுத்து வந்து கிரானிக் கேபிட்டலிசம் வருதுன்னு பார்த்த உடனே ராகுல் காந்தி வந்து திசையை மாற்றுறாரு, இது சரியில்லைன்னு சொல்லி. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பன்முகத்தன்மையை பத்தி பேசுறாரு, ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எந்தெந்த கொள்கைகளெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கோ அந்த கொள்கைகளோட நம்பிக்கை வச்சவங்க திமுக, அதனால ஒன்றிணைகிறாங்க. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? 10 ஆண்டு கால அந்த காங்கிரஸ் ஆட்சி 2004 2014 வரைக்கும் அது வந்து ஊழலும் வன்முறையும் நிறைந்த தசாப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அப்போ அந்த 10 ஆண்டையும் இப்போ நடக்கிற இந்த 8-9 ஆண்டுகளையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய ஒப்பீனியன்ல அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா என்ன? இல்லைங்க, இதுக்கு வந்து அவர் வந்து இட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ். சும்மா பேசிட்டு போகலாம். இப்போ மோடியை வந்து நான் வந்து இவர் சோம்பேறித்தனமான பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், அதை போல முழு போய் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிந்த கடந்த 20 ஆண்டுகளில் மிக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்து திரு மோடி அவர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ எல்லாரையும் பற்றி அவங்களுடைய உண்மையை சொல்லணும். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு என்ன வேணாலும் பேசலான்னு 10 ஆண்டுகளில் வன்முறை நிறைஞ்சதுன்னா அப்போ ராகுல் காந்தி திரும்ப சொல்லலாம், ஆமாம் 10 ஆண்டுகள் வன்முறை நீங்கள் தான் வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவருக்கு என்ன பதில் இருக்கு? இவங்களும் அதில் வந்து துணை போனாங்க வன்முறைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல.
அதனால இன்னைக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து வன்முறையே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதான் இதுல இருந்து டவுன்லேருந்து நீங்களோ நானோ கொஞ்சம் இடதுசாரி கொள்கைகளை பேசிட்டோம்னா அர்பன் நக்சலைட் புது கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க, நம்மளே நக்சலைட் சொல்லி உள்ள போட்டுடலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்டை பேசுறாங்க. இதுல வந்து திரு இந்த ஆளுநர் வந்து சொல்றாரு ஒரு நாட்டுக்கு ஒரு மதம் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கணும் ஒரு ஆளுநர் பேசுறாரு. இந்த ஆளுநருக்கு வந்து ஆளுநர் பதவியில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி பை த கான்ஸ்டியூஷன். அதை யாராவது ஞாபகப்படுத்தினாங்கன்னு என்ன என்ன சொல்றாரு, அது இடைச்சீர்கள் 1976 தான் செக்யூலர்னு போட்டாங்க. ஏ 1976 போட்டால் அது வந்து இன்னைக்கு வந்து உண்மை கிடையாதா? அப்போ 100 மேலே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களே, அத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணி கேன்சல் பண்ணுமா? இது ஒரு ஆளுநர் பேசுகிற பேச்சா? இப்படி எப்படி ஒரு ஆளுநருக்கு பேசுறதுக்கு தைரியம் வருது? மேலே உள்ளவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தானே? இதுதான் இவங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம். நீங்கள் முதல்ல சொன்னீங்க பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து மக்களுடைய குரல், மக்கள் கேட்க விரும்பக்கூடிய கேள்விகள். இதற்கு வந்து பிரதமர் வந்து பதில் சொல்லணும், அதுக்கு அவர் கடமை இருக்குன்னு. ஆனா இதற்கெல்லாம் பதில் சொல்லாத அவருடைய அந்த ஆட்டிடியூட், இறுதியா ஒரு விஷயம் வந்து சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் என் மேல சேர வாரி எரிச்சாலும் தாமரை அந்த சேற்றில் மலரும் அப்படிங்கிறத ரொம்ப கன்விக்ஷனோட தைரியமா அவர் பதிவு பண்றாரு. அப்போ அந்த ஆட்டிடியூட் எப்படி பாக்குறது? நீங்க என்னதான் நீங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, இன்ஃபேக்ட் கேள்வி கேட்கிற உரிமையே உங்களுக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு அரகன்ஸ், அந்த ஆட்டிடியூட் வந்து நாம எப்படி எடுத்துக்கிறது? கடைசியா அவர் சொன்ன அந்த வரி, நீங்க என்னதான் சேர்த்த வாரி இறைச்சாலும் மீண்டும் தாமரை மலரும்னு சொல்றாரு, மீண்டும் தாமரை மலருமா? இவர் வந்து மோடி வந்து ரெண்டு விஷயத்துல வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காரு, எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மை. ஏன்னா இப்பயும் மம்தா பானர்ஜி வந்து அதானி பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நம்ம தான் மனசில் வச்சுக்கணும். எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மை ஒன்று. அப்புறம் ராகுல் காந்தி வந்து மக்களை நம்புகிறார், மோடி மக்களின் மறதியை நம்புகிறார். எது ஜெயிக்கும் அப்படின்னு 2024 தான் பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். பல கருத்துக்கள், ரொம்ப நுணுக்கமாக அந்த பிரதமரோட ஸ்பீச்சை வந்து டிசெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் புரியிற வகையில் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. Thank you very much for your time and opinion. வணக்கம் வணக்கம்.